நோய் முதல் நாடி அப்படின்னு திருக்குறளில் ஒரு இடத்துல வரும். நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படி வரும். வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நோயை நாடும் பொழுது அந்த நோய் முதலை நாடுங்கள். அதாவது முதல்ல அந்த நோய் எப்படி வந்துச்சு, த ஆரிஜின், த ஈட்டியாலஜி, அதனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நோயை முழுசாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வள்ளுவர். ஈட்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நோயின் துவக்கத்தை, காரணத்தை, காரணியை, ஆழ்ந்த உண்மையை, அதனுடைய அருவமான தொடக்கத்தை, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நோயை பற்றி முழுமையாக நம்மால் தெரிந்துணர முடியும், அறிந்துணர முடியும் என்பது மருத்துவம் ஏற்றுக்கொண்ட ஒரு தெளிவான சிந்தனை. நோய் முதல் நாடுவது அப்படின்னா, நோய் ஏன் வந்துச்சு? இப்போ நம்மக்கிட்ட ஒரு நோயாளி வராருன்னா அவருக்கு அந்த நோய் ஏன் வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, என்ன அவர் செய்தார் அந்த நோயை அவர் பெறுவதற்கு, என்ன அவர் செய்யலை அந்த நோயை அவர் பெறுவதற்கு, எது அதுக்கு காரணமாக இருந்தது, எதை நீக்கினால் அந்த நோய் குணமாகும், எதை நீக்காமல் இருந்தால் அந்த நோய் அதிகமாகும், இப்படி பலவற்றையும் தெரிந்து கொள்ளணும்னா நோய் முதல் அப்படிங்கிற அந்த ஈட்டியாலஜியை, அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி தெரிந்து கொள்வது? இதுக்கு ஒரே ஒரு சிறப்பான பாரம்பரியமிக்க முறை இருக்கு, அதுதான் உரையாடல். ஹிஸ்ட்ரி டேக்கிங்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி டேக்கிங்ன்றது வந்து ஒரு டாக்டருடைய, ஒரு மருத்துவருடைய பணியில் மிகவும் முக்கியமானது. மருத்துவ கல்லூரிகளில் ரொம்ப ஆழ்ந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஹிஸ்ட்ரி டேக்கிங்கை வந்து ஒரு பேஸ்மெண்ட், ஒரு கட்டிடத்தை நீங்கள் எழுப்புறீங்கன்னா அதுக்கு ஆணி வேறாக, அதுக்கு அடித்தளமாக அமையும் அந்த பேஸ்மெண்ட் போன்றது அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங்ன்ற ஒரு விஷயம். ஒரு நோயாளி வந்த உடனே, வாங்க சேகர், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்ல உடல்நலமாக இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா என்ன பிரச்சனைகள், இப்படி நிறைய விஷயங்களை சுற்றி வர்றது. அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய உணவு பழக்கம் என்ன, அவர்களுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவங்க வந்து பயணம் செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறாங்க, அவர்களுடைய வாழ்வியல் எப்படி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, இப்படி பல 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 விஷயங்களை தான் ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் அப்படியே சுற்றி 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 மருத்துவர் கேட்பார். இது நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. நோயாளிகள் நிறைய பேருக்கு இந்த இந்த நுட்பமான அறிவியல் தன்மை புரியாததுனால, என்னங்க அந்த டாக்டர் என்னென்னமோ கேட்குறாருங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கா, இதெல்லாம் கேட்குறாருங்க. தேவையாங்க இதெல்லாம், இதெல்லாம் எதுக்குங்க அவர் கேட்குறாரு, வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார் போல இருக்கு, அவருக்கு பேஷண்ட் இல்லைங்கிறதுனால நம்மளை உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே போர் அடிச்சிடுறாருங்க. இதெல்லாமா இங்கே பாருங்க, ஒரு டாக்டர் போனாமா 5 நிமிஷம் போன உடனே டக்கு டக்கு டக்குன்னு மருந்து எழுதி கொடுத்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவார். நமக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க, இவர் உட்காந்து நாங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி என்று சில நோயாளிகள் சொல்வதையும் நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் மடையர்கள். ஏன்னா அவங்களுக்கு புரியலை என்ன நடக்குதுன்னு. ஒரு நோயாளியிடம் குறைந்தது 20 நிமிடங்கள் ஒரு மருத்துவர் முதல் முறை அவர்களை சந்திக்கும் பொழுது பேச வேண்டும். நிறைய விஷயங்களை பேசணும், நிறைய விஷயங்களை உள்ளுவர வேண்டும். இதுதான் யதார்த்தம். இதனை செய்ய வேண்டும் என்றுதான் மருத்துவம் சொல்லுகிறது. ஆனால் அதை செய்வதையே ஏன் செய்கிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, ஏன் நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள்னு நோயாளிகளே புரிதலற்ற நிலையில் சொல்லும் பொழுது, மருத்துவர்களே நிறைய பேர் நேரம் இல்லாதவர்கள், ஆமாம் ஆமாம் இவ்வளோ கேள்வி எனது கேட்கணும், அவெல்லாம் கும்பலெல்லாம் கேட்க வேணாங்க, ஜஸ்ட் பார்த்தோமா அப்படி அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்களையே சிலர் சொல்வதையும் நாம் மன வருத்தத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது. வள்ளுவர் சொன்னது நோய் முதல் நாடி. ஆங்கில மருத்துவம் அடிப்படையாக சொல்வது ஹிஸ்ட்ரி டேக்கிங். இரண்டும் ஒன்றுதான். ஒரு நோயின் தன்மையை புரிந்து கொள்ளாத வரை அந்த நோயை எதிர்த்து மருத்துவரால் செயலாற்ற முடியாது. இப்போ இந்த காணொளியை பார்க்கறதுனால இதிலிருந்து ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு வந்ததுன்னா,
அடுத்த முறை நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிற பொழுது அந்த மருத்துவர் நிறைய கேள்விகளை உங்களை சார்ந்து உங்கள் வாழ்வியல் சார்ந்து கேட்டால் மகிழ்வடையுங்கள், புன்முறுவலோடு பதில் கூறுங்கள். அவர் சரியாக செயல்படுகிறார். உங்களுக்கு நோய் சரியாவது தெளிவாகிறது. வள்ளுவத்தின் அடிப்படையில் உங்கள் மருத்துவம் நகர்கிறது. நன்றி.